வணக்கம், நான் ஜெயசித்ரா. வெல்கம் டு ஜே ஹோம் சேனல். இன்றைக்கி மீனில் இருக்கிற மசாலா உதிராமல் மீன் ரோஸ்ட்டு, மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. மீன் துண்டுகளை எடுத்து ரெண்டு பீஸை எடுத்து தோசை கல்லை நான் போடுறேன். போட்டுட்டு சுற்றிலையும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம், மேலேயும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஃப்ளேம் அதிகமாக வச்சோம்னா மீன் சீக்கிரமாக கருகின மாதிரி ஆகிடும், உள்ளே எல்லாம் வெந்திருக்காது. அதனால் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து இதை திறந்து பார்த்துட்டு பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மெதுவாக திருப்பி விட்டுக்கணும். இப்போ மறுபடியும் மூடி வச்சு இந்த மாதிரி ஒரு 2-3 தடவை ஃப்ளேமை குறைச்சி வச்சு மீனை ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி பண்ணுறப்ப இதில் இருக்கிற மசாலாலாம் துளி கூட உதறல பார்த்தீங்களா. இது மாதிரி லைட்டாக கரண்டியால் நகர்த்தி நகர்த்தி விட்டுட்டு எல்லா பக்கமும் சூடு படுற மாதிரி மீனை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி பண்ணுறதுனால நமக்கு இது ஹெல்த்தியாகவும் இருக்கும். டீப் ஃப்ரை பண்ணால் சில பேருக்கு அது பிடிக்காது, அலர்ஜியாகவும் இருக்கும். அதனால் இந்த மாதிரி பண்ணுறது நல்லா ஹெல்த்தியானது, ஆயிலும் கம்மியாக செலவாகும், நம்ம உடம்புக்கும் நல்லது. பாருங்கள், நல்ல மீன் சூடு படுற பக்கத்துல எல்லாம் அந்த மாதிரி நல்லா திருப்பி திருப்பி விட்டுக்கலாம். சின்ன கரண்டி ஒன்றையும் கூட வச்சு திருப்பி விட்டுக்கலாம். ஏன்னா மீன் உடஞ்சிடக்கூடாது, அதுக்காக பார்த்து மெதுவாக திருப்பி விடணும். கேரளா சைடெல்லாம் இந்த மாதிரி தான் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுவாங்க அதிகமாக. இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டுட்டு மீன் ரோஸ்ட்டை ஃபினிஷ் பண்ணி எடுத்துடலாம். மீன் ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியானது. மீனை வந்து நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணாமல் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு மீன் குழம்பாகவும் சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும்.
இந்த மெத்தடில் மீன் ஃப்ரை பண்ணுறப்ப பாருங்கள், ஒரு துளி கூட மசாலா உதிரவே இல்லை. இதனால் நல்லா டேஸ்டாகவும் இருக்கும் மீன். பாருங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. கூடவே ரெண்டு மிளகாயையும் கருவேப்பிலையும் வறுத்தெடுத்துக்கிறேன் இது கார்னிஷ் பண்ணுறதுக்காக. ஒரு தடவை இந்த மாதிரி மீன் ரோஸ்ட்டை செஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக இதே மாதிரி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. எல்லாருக்கும் இது மாதிரி தான் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிக்கும். மீன் மசாலா உதிராமல் இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜே ஹோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாழ்க வளமுடன்.